Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நாம் மனுஷங்க கிட்ட தான் உதவிக்காக கையேந்தி நிற்போம். அந்த உதவி நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த உதவி ஏண்டா இவர்கிட்ட வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு நாம் வெறுத்து போயிடுவோம். ஏன்னா நீங்கள் உதவி வாங்கினீங்க இல்லையா, அவர் வந்து ஊர் பூரா உங்கள் வாழ்க்கையே அவர் தான் ஆரம்பித்து வச்சாருன்ற ரீதியாக பேசிக்கிட்டு நம்மளை பற்றியே பொழுதுபோக்குக்காக பேசிக்கிட்டே இருப்பார். நமக்கும் பெரிய கஷ்டமும் பெரிய ஒரு நிர்பந்தமும் வந்துடும், இந்த ஆளுக்கிட்ட போய் நம்ம கேட்டோமே அப்படின்ற மாதிரி. இதுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க கிட்ட நாம் உதவி கேட்டோம் அப்படின்னா அது ரகசியமாக வைக்கப்படும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை வளமையும் கிடைக்கும். இன்னைக்கு ஏழையில் இருந்து பணக்கார வரைக்கும் அவங்க கிட்ட தான் உதவிகள் கேட்குறாங்க. ஆனால் முழுமையான அளவில் யாரும் உதவிகள் கேட்கல. என்னோட லைஃப்பில் நான் நிறைய உதவிகளை மனப்பூர்வமாக கேட்டேன். கேட்ட உதவிகள் அத்தனையும் எனக்கு கிடைச்சது, கிடைக்காமல் போகலை. ஏன்னா கேட்டவருக்கு வந்து ஒரு லிமிட் இல்லை, அவருக்கு வந்து அன்லிமிட்டாக கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி கொடுத்த உதவியை 10 பேர்கிட்ட சொல்லி கொடுக்குற ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நாம் உதவி கேட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு நல்லதே நடக்கும். ஆனால் மனுஷங்க கிட்ட உதவிகள் கேட்டோம் அப்படின்னா அந்த உதவி அந்த நேரத்துக்கு நமக்கு நல்லதை பண்ணும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அது கேவலப்படுத்திடும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பல இடத்துல உங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னா அந்த குடும்பம் போச்சு, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் உயிரோடு இருந்திருக்காது, நான் தான் அந்த குடும்பத்தை மானத்தை காப்பாற்றுனேன் அப்படின்னு ஒரு கடவுள் ரீதியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் விளம்பரம் அப்படின்றது முக்கியமாக போயிடுச்சு இன்னைக்கு. ஏதாவது கோயிலில் போயிட்டு அன்னதானம் பண்ணால் கூட அதை பலவிதமாக ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணி தான் பெரிய ஒரு வள்ளல் அப்படின்ற மாதிரி காட்டிப்பாங்க. விளம்பரத்துக்காக இன்றைக்கி நிறைய மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம கேட்க வேண்டிய உதவிகளை எவ்வளவு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராக இருக்கும்போது மனிதரோட உதவிகள் நமக்கு தேவைப்படாது. மனிதர்களாக வந்து உதவி செய்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வளர்ச்சி பெறும். நம்ம உதவி வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குற அளவில் நாம் இருப்போம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் யாராருக்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி என் ஃபோனில் இருக்கிற காண்டாக்டை A to Z வரைக்கும் நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உதவி நிறைய தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளை முதல்ல கேட்டேன், உதவி பண்ணாங்க. மறுபடியும் அவங்கள கேட்க முடியல, அவங்க கேட்ட அவங்க சொன்ன பண்ண உதவியை திருப்பி தர முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் அவங்களும் கேட்டாங்க, அவங்களும் நம்ம கேட்டோம், அவங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்தது நமக்கு தெரிஞ்ச மக்கள் மூலமாக கேட்டோம், கொடுத்தாங்க.
இப்போ மூணு போர்ஷன் முடிஞ்சது, நாலாவது போர்ஷன் என்னது? மொபைலில் ஏடோசெட் யார் யார் எங்கெங்கே உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கேட்போம். அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு மனுஷங்கிட்ட பெற்ற உதவி எந்த இடத்துலையும் அது எனக்கு புண்ணியப்படவே இல்லை, எனக்கு கொடுத்த மனசு சரியில்லை. அப்படியே கொடுத்த மனசு சரியில்லைனாலும் வாங்கின மனசு நமக்கு சரியில்லை, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாமல் போகுது, அதனால் உதவிகளும் ஜீரோவாயிடுது. அப்போ நம்ம யாருக்கிட்ட இந்த உதவி கேட்கலாம், எங்கே உதவி கிடைச்சா நம்ம வாழ்க்கை வளர்ச்சி அடையும்? சாயப்பா கிட்ட. அப்போ அந்த உதவிகளை அவர்கிட்ட நம்ம கேட்குறதுல என்ன தயக்கம்? நம்ம கேட்குறோம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த உதவி நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு நினச்சி கேட்குறோமா, இல்லை அறையும் குறையுமா கேட்குறோமா? நான் இங்கே கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இல்லை இல்லை, நான் முழுமையாக தான் கேட்குறேன், அது நான் முழுமை இல்லைன்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்லட்டுமா? நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, நம்ம அப்பா கிட்ட உதவி கேட்குறீங்க, சாயப்பா கிட்ட உதவி கேட்டு முடித்த உடனே நீங்கள் அந்த விஷயத்தை மறக்கணும். நீங்கள் மறந்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த முழுமையாக நீங்கள் நம்பி உதவி கேட்குறீங்க, அந்த நம்பிக்கை வீண் போகாது, உதவி கண்டிப்பாக சாயப்பா கிட்ட இருந்து கிடைச்சிடும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை திரும்ப திரும்ப யோசிக்க மாட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் முழுமையான மனமும் அறையும் குறையுமா இருக்கிற மனமும் சொல்கிறது. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு சாயப்பா மேலே, நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறதால தான் அன்றைக்கி நம்ம உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் எனக்கு தெரியுது. ஆனால் அந்த நம்பிக்கையை, இதே நம்பிக்கை போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பத்தாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இது போதுமா இருக்கலாம், நாளைக்கு நம்ம வாழ்க்கை உயர உயர அதற்கு உண்டான சிக்கல்களும் அதற்கு உண்டான சவால்களும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை நாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா தான் நம்ம சரியான இடத்துக்கு போக முடியும். அப்போது நம்மளோட நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வழிகளை நம்ம செய்யணும். எப்படி பாருங்க வாழ்க்கை அப்படின்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம்? இல்லை இல்லை, வாழ்க்கை அடையாம்ப்பா, டெய்லி நாலு பிறக்கிறது பார்த்தா வயித்த கலக்குது, அந்த அளவுக்கு நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இது எல்லா மனுஷங்களோடைய தேசிய கீதம் மாதிரி. வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டுட்டா கிட்டத்தட்ட என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நாசமாக போகுது. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பேச்சுக்கள் இருக்கும். ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அதில் பத்து பேர் வேணால் நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்க, மீதி இருக்கிற 90 பேரும் இந்த மாதிரியான ஒரு சலிப்புத்தன்மையோடு தான் சொல்லுவாங்க. இப்போது கடவுளை கும்பிட்றீங்க, கும்பிட்ட உங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரலை? அப்போ உங்கள் மனசு அறையும் குறையுமா தான் சாயப்பா முன்னாடி போய் நிற்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்லக்கூடிய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த நம்பிக்கை பத்தாதுன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நம்பிக்கை பத்தாதுன்னு சொல்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல, அதை நீங்கள் உணரணுன்ற நான். அப்போ எப்படி இருக்கணும் சாயப்பாவோட குழந்தைங்க? அடுத்த நிமிஷம் நமக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துலையும் மனதைரியத்தோடு இருக்கிறவங்க தான் முழுமையான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரம். வராத வரைக்கும் இதே விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் ரிப்பீட் ஆக ஆக நம்ம பலஹீனமாக போயிட்டுருக்கோம், பலம் பெருகலை, பலஹீனம். பலகீனம் பெருகச்சுன்னா ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை அடிப்பான், எப்படியாவது அடிப்பான். நம்ம பலகீனமாக ஆனோன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் சில கைகளை, இவர்கள் 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 இவர்கள்னு சொல்லி
ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். யாராவது உதவிக்கு வந்தா பரவாயில்ல, எதுக்கு நினைக்கணும்னு கேக்குற. ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க இல்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலம் ஏன் உங்களுக்கு இல்லை? வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் வளர்ப்பிற தேய்பிறை மாதிரி தான். ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டே வரானா அவன் தேய்க போறான்னு அர்த்தம், ஒருத்தன் தேயிறானா அவன் வளர்றான்னு அர்த்தம். பிறக்கிறதும் இறக்கிறதும் அப்படிதான் நடக்குது. இங்கே நான் இப்போ பிறந்த, எனக்கு இறப்பு நிச்சயம், நான் இறப்பேன். இறந்தா பிறப்பு நிச்சயம், நான் பிறப்பேன். பிறந்தா இறப்பு நிச்சயம். இதுதான் மாற்றம். என் ஆன்மா அழியாது, என் உடம்பு அழியும். நான் பிறந்தேன்னா கண்டிப்பாக சாக போறேன்னு அர்த்தம், நான் செத்தேன்னா மறுபடியும் பிறக்க போறேன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சும்மா சாமியை கும்பிட்டோமா, தீர்த்தத்தை சாப்பிட்டோமா, அதன் தாண்டி வாழ்க்கையை பற்றியும் சில புரிதல்கள் இருந்துருச்சுனா தான் உங்கள் வாழ்க்கை சுமை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா எதையுமே புரியல, கடவுளையும் நீங்கள் புரிஞ்சிக்கல, வாழ்க்கையும் புரிஞ்சிக்கல, உங்களை பற்றியும் நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா வாழ்க்கைன்றது கண்டிப்பாக சுமை தான். ஒன்றும் கெட்டு போகலை, அதை உள் வைங்க. எதுவும் நம்மளை மீறி நடக்கலை, அதையும் உள்ள வைங்க. என்னுடைய அப்பா எனக்கு கூட இருந்து என்னுள் இறங்கி நான் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்ய வைப்பார். நான் செய்வேன், எந்த பிரச்சனை பார்த்தோம் பயப்பட மாட்டேன். இதையும் உள் வைங்க. இந்த மூணுத்தையும் உள் வச்சாவே நம்ம அடுத்த மூணு ஜென்மத்துக்கு ஜாம் ஜாம் ஜாம்னு இருக்கலாம். சில சாய்ராம்ஸ் கிட்ட சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த மனநிலையில் இருக்காங்க, நம்ம சொல்கிறத கேட்குற இடத்துல இல்லை. அப்படியே நம்ம சொன்னாலும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இருக்காங்களே தவிர, இன்னமும் அந்த எமோஷ்னலாக இருந்து நீங்கள் வெளியில் வரலை. எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நான் விடிய விடிய நான் பேசினாலும் அவங்க காது கேட்காது. இந்த எமோஷ்னல் அப்படின்றது ஒரு மனுஷனை அழிக்க வந்த ஒரு மிருகம். நீங்கள் எமோஷ்னலாக இருக்கிறதால தான் கடவுளை கூட நீங்கள் முழுமையாக நம்ப மறுக்கிறீங்க. கடவுளை ஒரு பேச்சுக்காக நம்புகிறீங்க, ஏன்னா அவர் காப்பாற்றி தானே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்காக நீங்கள் அவரை சும்மா வச்சுருக்கீங்க. சாமி கும்பிடும்போது, கடவுளை கும்பிடும்போது, கோயிலுக்கு போகும்போது, எங்கே போகும்போது உங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும். சாமியை கும்பிட்றதே ஒரு கலை. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களோட அந்த அந்த நிற்கக்கூடிய கம்பீரமே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை எல்லாத்தையும் உருவாக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம்தான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோம். இப்போயே சொல்கிறேன், இது பத்தாது, இங்கே இது போதும்னு நினைக்காதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் போன தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், ஒரு சாய்ராம் சென்னையில் இருக்காங்க. அவங்க பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஜாபில் ரொம்ப சேலஞ்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம அன்பே சாயில் சொன்னது பேஸ் பண்ணி நிறைய பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த பொசிஷன் கிடச்சிது. பொசிஷன் கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. எங்கிட்ட ஷேர் பண்ணேன்னு சொன்னாங்க, பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னு. இப்போ போன தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் இருந்து மறுபடியும் மெமோ கொடுத்துட்டாங்க எனக்கு. என்னமாச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சாய்பாவுக்கு செய்ய வேண்டிய விஷயமும் அவங்க மனசில் சக்தியை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க 6-7 மாதமாக செய்யலை. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இது போதும், நம்ம நினச்சது நடந்துடுச்சு கிடச்சிடுச்சு அப்படின்னா கடவுளை கை விட்டுடாதீங்க.
நீங்கள் கைவிட்டால் கடவுள் உங்களை கைவிட்டுடுவார். அதனால் பத்தாதுன்னு நினச்சிக்கிட்டே இருங்க, வாழுங்க வாழுங்க, வாழ்ந்துக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு தேவையான சாப்பாடு, இட்லி, தோசை, இதை எல்லாத்தையும் நான் இன்றைக்கி ஃபுல் கட்டு கட்டிட்டு அடுத்த வாரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சா அது முடியுமா? அப்படி நினச்சி இன்றைக்கி சாப்பிட்டா இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த டயர்டு இருக்கும், மூணாவது நாள் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நாலாவது நாள் நம்ம படாத பாடு படுத்தி எடுக்கும். எப்படி முடியும்? அந்தந்த அன்னைக்கு சாப்பிட்றது அந்தந்த அன்னைக்கு. இன்றைக்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அது இன்றைய நாளுக்கு உண்டானதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அது வரும், காலம் பூரா வரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் காலம் பூரா வரணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், நல்ல விஷயம் உங்கள் மனசில் ஒரு ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் எந்த விஷயம் கொடுக்குதோ அதை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நீங்கள் உற்சாகம் இழந்து காணப்படுவீங்கன்னு தான் அர்த்தம். இது நிறைய நடந்திருக்கு அன்பே சாயில். ஏன்னா நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எத்தனை நாள் கோயிலுக்கு போகணும், எத்தனை நாள் பூஜை பண்ணணும், இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. சில பேர் சொல்லுவாங்க, சாய்பா கோயிலுக்கு போப்பா, வாரம் வாரம் போனால் உன் பிரச்சனை தீர்ந்துடும். உடனே ஒரு கேள்வி கேட்பார், எத்தனை வாரம் போனால் பிரச்சனை தீரும்? இப்போ உன் பிரச்சனை தீராது. கடவுளுக்கும் உனக்கும் ஒரு உன்னதமான அன்பு இல்லைன்னா நீ எப்படி ஃபியூச்சரில் இருப்ப? உனக்கு இதுதான் பிரச்சனை நினைக்கிற. இன்னும் வரும் வாழக்கூடிய வாழ்க்கையில் மூச்சு விடுற காலம் வரைக்கும் அந்தந்த டைமுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, கையில் காசு இல்லை, நல்லா சூப்பராக ஆகிட்டீங்க, ஒரு 40 வயசில் படாத பாடுபடுத்தீங்க, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறக்குது, நல்ல வருமானம் தர மாதிரியான ஒரு தொழிலை சாய்ப்பா அமைச்சு தராங்க, எல்லாம் வெல் அண்ட் குட், சூப்பராக போகுது, ஸ்மூத்தாக போகுது, நீங்கள் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக ஆயிட்டீங்க. ஓகே, அப்போ உங்கள் பிரச்சனை தீர்ந்ததுன்னு நினச்சா நாம் சத்தியமாக முட்டாளுங்க. இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினச்சா 40 வயசு கஷ்டப்பட்டீங்க, 50 எல்லாமே கிடச்சிடுச்சு, ஓகே குட். ஆனால் 50 மேலே உங்களுக்கு பிரச்சனை வராதா? இங்கே பாருங்கள், செல்வத்தால் பிரச்சனை வராது, கடனால் பிரச்சனை வராது. செல்வம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை வரும். செல்வம் அதிகமாக எந்த பிரச்சனை வரலனாலும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அந்த வழி, இந்த வழி, ஹார்ட் அட்டாக்கு, லொட்டு, லூசுக்கு எல்லாம் வரும். அப்போது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தினமும் அளவோடு சாப்பிட்டால் அது உடம்புக்கு எதை எந்த ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதே மாதிரி தினமும் நீங்கள் கடைப்பிடிக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பிரச்சனைகளோட வீரியம் குறையும். பிரச்சனை வீரியம் குறைஞ்சாவே போதுமே. வீரியம் குறையாத பிரச்சனைகள் தானே ஒரு மனுஷனை திக்குமுக்காட வைக்குது. அப்போ நீங்கள் தொடர்ந்து எந்த நல்ல விஷயங்களை கேட்குறீங்களோ அதை உங்கள் காலம் வரைக்கும் கேட்கணும். இது போதும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இல்லை, வாழ்க்கைன்ற கிளாஸ் முடியலை. நம்ம படிக்கிற படிப்பு கிளாஸ் வேணால் முடிஞ்சிருக்கோம், உங்கள் ஸ்கூல் படிப்பு முடிஞ்சிருக்கும், காலேஜ் படிப்பு முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச்சு அது இதுன்னு பண்ணக்கூடிய மேற்படிப்பு கூட முடிஞ்சிருக்கும். ஆனால் வாழ்க்கை படிப்பு எங்கேயும் எப்பையும் முடியாது, அது கமா தான். வாழ்க்கை படிப்பு முடிஞ்சிட்டா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை. அப்போ அடுத்த பிறப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நம்புறீங்கன்னா வாழ்க்கை படிப்பு இன்னும் இருக்குன்னு நம்பணும். அதனால் இதை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக விட்டுடாதீங்க. நீங்கள் எதை கேட்குறீங்களோ, எதை பார்க்குறீங்களோ, எது நல்லது உங்கள் மனசுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்குதுன்னா அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சே ஆகணும். அது தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது எப்படின்னா, சாய்பாட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி. நாம் என்ன பண்ணுறோம், சின்ன வயசில் 10 இருக்கிற வரைக்கும் அம்மா கையை பிடிக்கிறோம், அப்பா கையை பிடிக்கிறோம், அதுக்கு மேலே பசங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படியே போயிடுறோம், அப்படியே போயிடுறோம், அவ்வளோதான், திரும்பி வரல, அப்படியே போயிடும். 15-16 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டோம்,
நாம் வைக்கிறது தான் சட்டம், நமக்கு பெரிய அறிவு இருக்கிற மாதிரி. இனிமே அம்மா அப்பாவோட தயவு வேண்டான்னு நினச்சி போகிற குழந்தைங்க 15-16 இல்லை, மன ரீதியாகவே பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அடுத்தது எப்போ மறுபடியும் அந்த க்ளோஸ் ஆகுதுன்னா, அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தை தாங்கிக்க முடியாதப்போ தான் என்னோடய அம்மா இருக்காங்க, என் அப்பா இருக்காங்கன்னு சொல்லி ஓடி வராங்க. எவ்வளோ பெரிய பச்சோந்திங்களாக இருந்திருக்கிறாங்க. ஈவன் நான் என்னையும் சொல்கிறேன், அதை நான் இருந்திருக்கிறோன்றேன். நான் அதே கதை தான் இங்கேயும், அதே கதை. நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய உதாரணம். சாய்பாவை கையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே இதுக்கு முன்னாடி யாரோட கையை விட்டீங்க? நம்ம பெற்றவங்க கையை விட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த ஆணவத்தாலே நாம் விட்டுட்டோம். பெற்றவங்க இன்னும் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு குழந்தைக்கு வேணும். பெற்றவங்க வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய, விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா, பெற்றவங்க அதை எதிர்க்கிறாங்கன்னா, உங்கள் காதல் உண்மையானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நம்புனீங்க அப்படின்னா பொறுமை காக்கணும். அம்மா அப்பா தயவு இருக்கிற வரைக்கும் பொறுமை காக்கணும். அவங்க உங்களுக்கு வயசு 30 அவங்க ஓகே சொல்லலாம், இல்லை 25 சொல்லலாம், இல்லை 40 சொல்லலாம், இல்லை சொல்லாமலும் இருக்கலாம். அம்மா அப்பாவோட பேச்சை மீறக்கூடாது. அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தால் எப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ அம்மா அப்பாவை எதிர்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு சுமையோடு வாழாமல் போயிடுவீங்க. ஆனால் சுமை இல்லாமல் வாழ்கிறதுக்கும் சுமையோடு வாழ்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குல்ல. இன்னொரு விஷயம், எந்த அம்மா அப்பாவும் அந்தளவுக்கு கல் நெஞ்சம் படித்தவங்க இல்லை. நம்ம பொண்ணோ பையனோ நம்மளுடைய ஒரு பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்கும். நம்ம குழந்தையோட எதிர்காலம் இப்படி இருக்கே, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கும். அந்த இடத்துலையும் இந்த பாடாப்போட எமோஷனல் இருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. உண்மையில சொல்றே, நான் அம்மா அப்பாவோட பேச்ச கேட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் இன்னும் பிளஸ்டான ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பேன். எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது. என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எத்தனை வாட்டி அவங்க பேச்ச கேட்டோம், எது எதுக்கெல்லாம் கேட்டோம், எது எதுக்கெல்லாம் கேட்கல. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு கேட்டோம், மிக முக்கியமான விஷயத்துக்கு கேட்கல. இதுதான் பிரச்சனை. அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன அந்த 4 சொல்லுங்க, மாதா பிதா குரு தெய்வம். ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம்தான் அப்பா, அதுக்கப்புறம்தான் நம்ம குரு, ரெண்டு பேரும், வேறு யாரும் கிடையாது. அப்போ நம்ம அம்மா அப்பாவோட கையை உதறிட்டோம் அப்படின்னா காணாமல் போகிறோன்னு அர்த்தம். காணாமல் போயிட்டோம். ஊர் உலகத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் நமக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கா, மொட்டை அடித்து ரத்தம் தான் வருது தலையில் மண்டையில். முடி கொஞ்சம் வளர்ந்தால் கூட மறுபடியும் மொட்டை அடித்தா என்ன ஆகும்? எத்தனை தடவை தான் அந்த தலையில் இருக்க கத்தி அந்த தலை தாங்கும் அந்த கத்தியை பார்த்து? அதனால தான் உங்களுக்கு இது மாதிரியான தோல்விகள் துரத்துது. தோல்விகள் திரும்ப திரும்ப துரத்துவதற்கு காரணம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் விட்டதால. செஞ்சீங்க, நல்ல இடத்துக்கு வந்தீங்க, வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செய்ய தவறிட்டீங்க, மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்க. இவ்வளோதான் நடக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கீழே விழுந்துட்டேன்னா மறுபடியும் எந்திரிக்கணும். ஆனால் மறுபடியும் விழக்கூடாதுன்ற ஒரு அனுபவ பாடம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தால் உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் மீறி விழுந்தீங்கன்னா இன்னும் நல்ல இடத்துக்கு போவதற்கு உண்டான இடம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த விடுதல் அப்படின்றது கர்மாக்களின் அடிப்படையால், அதாவது இந்த ஜென்மத்தில் செஞ்ச தண்டனை இல்லை, போன ஜென்மத்தில் செஞ்ச தண்டனையின் விளைவாக நடந்தது. ஸோ கர்மாக்கள் மூலமாக வரக்கூடிய தண்டனைகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மன்னிப்புகள் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் தவற செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது.
பேச்சே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணலாம், தொடர் வெற்றியை தக்க வச்சுக்கிறதும் மறுபடியும் தோல்வியில் விடுவதும் உங்கள் கையில் சாய்ப்பாக படிச்சுட்டாங்க. இனி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வேறு யாரும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களோட வாழ்க்கையை மூணாவது மனுஷன் யாரும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் சரி, உங்களுடைய சக்தி, உங்களுடைய பலம், உங்கள் பலகீனம், உங்கள் வாழ்வியல் முறை, உங்கள் மனதிடம், உங்களை தாண்டி வேற யாருக்கும் தெரியாது. யாராவது என்கிட்ட இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அம்மா இது உங்கள் பிளேஸு, உங்கள் இடம். நான் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடப்பேன், என்ன வச்சு நான் சொல்லிட முடியாது நீங்கள் 10 கிலோமீட்டர் நடங்கன்னு? உங்களுக்கு எவ்வளோ நடக்க முடியும் அதை நீங்கள் நடங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என் அளவுக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா உங்கள் ஆற்றல் வேறு, ஏன் ஆற்றல் வேறு. ஒருவேளை என்னை விட நீங்கள் அதிகமாக நடக்கலாம், இல்லை என்னை விட குறைவாக நடக்கலாம். அதனால் உங்களை பற்றி என்னால் கணிக்க முடியாது, என்னால் மட்டும் இல்லை யாராலையும் கணிக்க முடியாது. இட்ஸ் அ ஷோர் 100% இது. அப்போ என்ன வச்சு நான் சொல்லிட முடியாது, இதுதான் சரின்னு. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை வச்சு தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அங்கே தான் நம்ம மாற்றோம். உடனே போய் நம்ம போய் சண்டை போடுறோம், நீ சொன்னதால தான் ஏன் நான் செஞ்சேன்னா. அப்போ உடனே கேட்பாங்க, எப்பா உனக்கு அறிவு இல்லை, நான் செஞ்சேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, அந்த ஃபார்முலாவை நான் உனக்கு சொன்னேன், நீ தோத்துட்டேன்னா நீ இதை பண்ணியிருக்கலாமேனா, அதுதான் என்னால் முடியாதுன்னு அப்போ தான் தெரியும். அதனால தான் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லக்கூடியதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணுன்றதும் கிடையாது. எது எதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. 8 மணிக்கு டெய்லி எழுந்திருக்கிறீங்கன்னா நான் 3:30 எழுந்திரிங்கன்னு நான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா நான் 3:30 எழுந்திருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் ஏன் எழுந்திரிக்க கூடாதுன்னு கம்பல் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைலில் 12:00 தூங்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. 3:30 நான் எழுந்திரின்னு சொன்னால் அடுத்த 3, 4, 5, 6 நாளில் உங்களுக்கு தலைவலி வரும், ஃபீவர் வரும், குளிர்காய்ச்சல் வரும், எதை வேணாலும் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், 8:00 எழுந்திரிக்கிறீங்கன்னா 6:00 எழுந்திரிங்க, நைட்டு 1:00 படுக்கிறீங்கன்னா 11:00 படுங்க. இப்படி தான் ஸ்லைட்டாக இதை சொல்லணும். நிறைய பேர் வந்து பிளைண்டாக சொல்லிடுவாங்க, அது பண்ணு இதை பண்ணு நான் அப்படி தான் பண்ணி சக்ஸஸ் ஆனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. பட் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் 6th sense கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த 6th sense நம்ம சரியாக பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளோட பலம் பலகீனத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வேறு யாருக்கிட்டையாவது போய் நான் எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் காதில் பூ சுற்றுறதை தாண்டி உங்கள் கழுத்துக்கு மாலை போடுற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. சாய்ப்பா நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா.